அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா புண்ணாக்கு பூண்டு மூலிகை மத்தமா இருக்க போறோம். இதனுடைய வேறு பெயர்களை பாத்தீங்கன்னா பின்னாக்கு பூண்டு, புண்ணாக்கு பூடு, புண்ணாக்கு பூண்டு, புண்ணாக்கி, புண்ணாத்தி, இந்த மாதிரி பெயர்களில் வந்து அழைக்கப்படுது. இதனுடைய வளர்ப்பு பார்த்தோமா, இது வந்து ஒரு சிறு செடி வகையை சேர்ந்தது மற்றும் கீரை வகையை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். நீர்ப்பாங்கன இடங்கள் முதல்ல சிறப்பாக வந்து வளரும். தமிழன் மறந்த ஒரு பழங்கால மூலிகைன்னு சொன்னோமா இந்த புண்ணாக்கு பூண்டுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா புண்களை ஆற்றும் வல்லமை உடையதான். இதுக்கு புண்ணாக்கி அல்லது புண்ணாத்தி அப்படின்னு வந்து பூண்டுன்னு வந்து அழைக்கப்படுது. இது வந்து ஈரமான நிலப்பாங்கல் தரிசு நிலங்கள் எல்லா இடங்களுமே வந்து சிறப்பாக வளரும். தாய்வே வந்து நம்மளோட நாடுகள் மட்டும்தான் குளிர்ச்சி தன்மை உடையது. இது பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து ஒரு குதிரை பழத்தை வந்து நம்ம கொடுக்கும் ஆற்றல் உடையதான். ஆனால் வந்து யாரும் பயன்படுத்துறதில்ல மருத்துவத்தில். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக ஒரு கலைச்செடியாகவே எங்கே பார்த்தாலும் ரோட்டோரங்களாக கிடக்கிற செடி தான் இது. இதில் வகைகளில் பார்த்தீங்கன்னா பெரும்புண்ணாக்கு, பெரும் பின்னாக்கு பூண்டு, உருண்டை பின்னாக்கு பூண்டு, கத்தி பின்னாக்கு பூண்டு, சிறு பின்னாக்கு பூண்டுன்னு பல வகைகள் வந்து பொதுவாக காணப்படுது. இந்த மூலிகை இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது இதுவும் புண்ணாக்கு வகை பூண்டு தான். இது வந்து சிறு பின்னாக்கு பூண்டு வகை சேர்ந்தது. சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பயன்படுத்துகிற மூலிகைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை ஒன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா முட்டை உடைவ கனியையும் மற்றும் செந்நீர தண்டையும் வந்து உடையிருக்கும். இதோட விதைகள் மூலம் தான் வந்து இனப்பெருக்கம் செய்து. இதுவும் வந்து ஒரு சிறு செடி. இது வந்து ஒரு பரட்டை இனத்தைச் சேர்ந்த ஒரு செடி வகை. மாந்திரிகத்தில் இதோட குறிப்புகள் வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இந்த புண்ணாக்கு பூண்டை பற்றி அதை மாந்திரிகத்தில் குறிப்பு கிடைச்சா சொல்லுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட மருத்துவத்தில் வந்து எத்தனை ஒரு 7 பாயிண்ட் இருக்குது மருத்துவத்தை பற்றி. மருத்துவத்தில் மட்டும் சொல்லிடுறேன். இதோட சத்து பொருட்கள் பார்த்தீங்கன்னா புரதம், கார்போஹைட்ரேட், விட்டமின்கள், கால்சியம், அப்புறம் வந்து முக்கியமாக கால்சியம் சத்து வந்து இதில் வந்து அதிகமாக காணப்படுதான். கால்சியம் சத்து காணப்படுறதுனால உடம்புக்கு வலு, எலும்புகள்லாம் வலு கொடுக்கும் சக்தி வந்து இதில் இயல்பாகவே இருக்குது. மற்றும் சுண்ணாம்பு சத்து, மாங்கனிய சத்தும் இதில் வந்து அதிகமாக காணப்படுதுன்னா உடம்புல உள்ள உடல் உறுப்புகளில் வந்து செல்கள் பாதிப்பு இருந்துச்சுன்னா கூட சரி பண்ண மாற்றல் வந்து இந்த சத்து பொருட்கள் இருக்குது. அதனால் முடிஞ்சுன்னா பயன்படுத்தி பாருங்கள். இந்த கீரையை உங்களுக்கு கிடைக்குன்னா கிடைச்சா பயன்படுத்தி பாருங்கள். கிராம நாட்டுப்புறங்களாக அந்த கீரையை பார்த்து கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இதோட பயன்கள் பார்த்தலாம். பயன்களும் பார்த்தீங்கன்னா கால் ஆணி ஒரு சிலருக்கு இருக்கும். அவங்க கால் ஆணி இருந்துச்சுன்னா இதோட இலையை மட்டுமே அரைச்சி அதோட மஞ்சள் தடவி அந்த கால் ஆணிக்கு போட்டாங்களா ஒரு 3 நாட்களில் அந்த கால் ஆணி வந்து மறைய ஆரம்பிச்சிருமா. அந்த சக்தி வந்து இந்த பூண்டில் இருக்கும். இது இல்லாமல் இதோட இலைகள் மட்டுமே, இந்த புண்ணாக்குன்றோட இலைகள் மட்டுமே கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து அதில் பார்லி அரிசி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்களா உடம்புல வந்து எப்படின்னா உடம்பு வந்து ஒரு சிலர் ஊறாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு எப்படின்னா ஒரு எவ்வளோ தான் சாப்பிட்டோன்னா வெயிட் ஏறாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு பலன் அளிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் கடுப்பு, நீர் கட்டு உடம்புல இருக்கிறவங்களுக்கு சிறிதளவு மஞ்சள் சீரகம் எல்லாம் சூப்பு மாதிரி இந்த இதோட இலைகள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் சூப்பு மாதிரி வச்சு நீங்கள் குடிச்சிங்களாவோ போதும் நீர்க்கட்டு உடம்புலகத்தெல்லாம் உடஞ்சி வெளியே வரும். புண்களை ஆற்றுவதிலும் புண்களுக்கு பின்புற அதாவது உடம்புக்கு முதுக்கு பின்னடிக்கிற புண்களை வந்து ஆற்றும் வல்லமை உடையதுனால இதுக்கு வந்து பின்னாக்கு பூண்டுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வகையில் அப்புறம் மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்ததாக இருக்கும். ஆண்மை சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் அப்புறம் நரம்புகள் வந்து பலம் இல்லாமல் இருக்கிறவங்க, நரம்புகள் வந்து சும்மா அசதியாகவே எந்த நேரமும் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து டானிக்காக வந்து செயல்படும். மற்றும் பார்த்தீங்கன்னா ஆண்மை செம்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இதோட இலைகள் மட்டுமே நீங்கள் எடுத்து முடிஞ்செல்லாம் பொடி செய்து வச்சிங்க. அந்த பொடிகளை மட்டும் அதோட கொஞ்சம் தேன் கலந்து தினமும் காலை மாலை ஒரு நெல்லி அளவு நீங்கள் எப்படின்னு முழுங்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு 7 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அத்தனை விதமான ஊட்டச்சத்து குறைபாடும் வந்து நீக்கப்படுமா. சாதாரணமாக கிடைக்கிற பூண்டில் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையும் சத்துமெல்லாம் இருக்கும். நாம் வந்து பயன்படுத்த மாட்டோம் அவ்வளோதான். வயிற்றில் வந்து விஷம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் அல்லது வேதிப்பொருட்கள் நம்ம உடல் உறுப்பில் வந்து கலந்துருக்கிறது இதெல்லாம் வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி பிரித்து எடுத்து வெளியே மலம் வழியே வெளியேற்றணும்னு சொன்னோமா இந்த புண்ணாக்குன்ற நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும். பயன்படுத்தினா தான் ஒன்று சிறப்பான இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து குரல் வளம் வந்து சரியில்லாமல் இருக்கும். குரல் வளம் வந்து பேசவே முடியாத இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து தாராளமாக உணவில் சாதாரணமாக பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினா மட்டுமே அவங்களுக்கு வந்து குரல் வளம் வந்து மேம்படும். இதை வந்து கண்கூட பார்த்த உண்மை. இதை அதோட பயன்கள் மாந்திரிகத்தோட பயன்கள் அவங்க கிடைக்கல. நான் சொல்கிற ஒவ்வொரு மூலிகை பயன்கள் முக்கியமான மூலிகை பயன்கள் மட்டும்தான் சொல்லுவேன். சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏதோ 1-2 மூலிகை இந்த மூலிகை சாப்பிட்டா இந்த பயன்கள் நடக்கும். அதை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படிங்களா டிஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நன்றி.